வெல்கம் டு ஸ்டார் கிச்சன் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்து செய்கிறோன்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான கிராமத்து மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம், பூண்டு, புளிக்கரைசல், கருவேப்பிலை, பொடியாய் நறுக்கிய சின்ன வெங்காயம், பொடியாய் நறுக்கிய தக்காளி, மீன் தேவையான அளவு. நீங்கள் எந்த மீன் வேணாமோ சேர்த்து இதே மாதிரியே நீங்கள் மீன் குழம்பு செய்யலாம். இப்போ வந்து நான் மண் பாத்திரத்தில் மீன் குழம்பு செய்ய போகிறேன். இதில் வந்து 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். மண் பாத்திரத்தில் நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது நம்ம செய்யக்கூடிய மீன் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடுகுளுந்து சேர்த்துக்கலாம். கடுகுளுந்தும் வெந்தயமும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம பொடியாய் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். எப்பயுமே வந்து மீன் குழம்பு, கருவாட்டு குழம்புலாம் நீங்கள் வந்து மண் பாத்திரத்தை செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து கடுகுளுந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம உரித்து வச்சுருக்கக்கூடிய பூண்டையும் சேர்த்துக்கலாம். 10-15 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்து செய்யும்போது நம்ம செய்யக்கூடிய மீன் குழம்புக்கு வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ வந்து நம்ம பொடியாய் நறுக்கிய சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு எப்பயுமே சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யுங்க. அப்போ தான் வந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ வந்து 1 கொத்து கருகப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வணக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வணங்கட்டும். வெங்காயம் வந்து நல்லா வணங்கி வருது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பாதி அளவுக்கு வந்து நல்லா வெங்காயம் வணங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம இதில் தக்காளியும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து நான் சின்ன வெங்காயம் 10-15 பொடியாக நறுக்கியதை சேர்த்தேன். தக்காளி வந்து 3 தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி சேர்த்துட்டு இதில் சிறிதளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா தக்காளி வந்து சீக்கிரமாக வணங்குறதுக்கு சிறிதளவு உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக வணங்கிடும். தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வந்து வணக்கி விடுங்க. நம்ம செய்யக்கூடிய இந்த மீன் குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் வந்து 2 நாள் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வணங்கி வருது. பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கே தெரியும், இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறம் இதில் வந்து குழம்பு மிளகாய் தூளையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கிருச்சு. நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம குழம்பு மிளகாய் தூளையும் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ செய்யக்கூடிய இந்த மீன் குழம்பு வந்து கிராமத்து ஸ்டைலில் நம்ம செய்யக்கூடிய மீன் குழம்புங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா எப்பயுமே இதே மாதிரி தான் நீங்கள் மீன் குழம்பு செய்வீங்க. இப்போ வந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் சேர்க்காதவங்க மிளகாய்த்தூள் 2 டேபிள்ஸ்பூன், 2 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து செய்யுங்க. இப்போ வந்து நல்லா வணக்கி விட்டுட்டோம். இப்போ வந்து இதில் புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு வந்து புளியை வந்து கரைச்சி தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் புளிப்புக்கு தகுந்த மாதிரி புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு பேன் வச்சுக்கலாம். பேனில் வந்து நம்ம உரித்து வச்சுருக்கக்கூடிய சின்ன வெங்காயத்தை முழுசாகவே அப்படியே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு 20 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இது கூட 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் வணக்கி இது வந்து தேங்காய் கூட நம்ம சேர்த்து அரைக்கும்போது நம்ம செய்யக்கூடிய மீன் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நார்மலாக வந்து இதை வந்து செய்ய மாட்டாங்க நிறைய பேர். ஆனால் கிராமத்தில் செய்யக்கூடியவங்க எல்லாருமே வந்து இதே மாதிரி தான் வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் வணக்கிட்டு இது கூட தேங்காவை சேர்த்து அரைச்சி தான் வந்து மீன் குழம்பு வைப்பாங்க. அப்போ வந்து நம்மளுக்கு மீன் குழம்புக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வணங்கட்டும். வணங்கினதுக்கப்புறம் நம்ம 1 மூடி அளவு தேங்காயில்
இந்த வணக்கி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இதுக்கு எப்பயுமே வந்து நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்து தான் செய்யணும் மீன் குழம்புக்கு, அப்போ தான் அதுக்கு வந்து ஒரு நல்ல டேஸ்ட் இருக்கும். இப்போ ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன். இது கூட வணக்கி வச்சுருக்கக்கூடிய சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து சிறிதளவு தண்ணி சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜார்லேருந்து. இப்போ வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி பேஸ்ட்டாக எடுத்துட்டேன். இப்போ கொதிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மசாலாவில் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய விழுதியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா 10-15 நிமிஷம் வந்து நல்லா வந்து கொதி வரட்டும். நம்ம இப்போ செய்யக்கூடிய இந்த மீன் குழம்பு வந்து நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ வந்து இதில் லிட் போட்டு மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க. அப்போ தான் வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய மீனையும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நல்லா வந்து கொதிச்சிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஃபஸ்ட் இருந்ததை விட இப்போ 50 மடங்கு வந்து குழம்பு நல்லா வத்திருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் மீனை சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த மீன் வேணாவும் இதே மாதிரியே குழம்பு வச்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லா மீனையுமே நான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிட்ஸ் இருந்தால் போதும். ஏன்னா குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருக்கிறதுனால மீன் வந்து ஒரு 5 நிமிட்ஸ்லேயே வந்துடும். இப்போ எல்லா மீனையுமே சேர்த்தாச்சு. எல்லாத்தையும் வந்து குழம்புல சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்மளுடைய சூப்பரான சுவையான கிராமத்து மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. மீன்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்மளுடைய அருமையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்யூ.